ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸை பற்றி, அதோடய நீடை பற்றி, ஏன் அது இம்பார்ட்டன்ட்றதை கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து பல இன்சூரன்ஸ் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸு, வெஹிக்கிள் இன்சூரன்ஸு, பில்டிங் இன்சூரன்ஸு, ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு, ஃபயர் சேஃப்டி இன்சூரன்ஸு, இது மாதிரி ரொம்ப இன்சூரன்ஸ் இருக்குது. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனல் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கணும். இதில் மற்ற மூணு பாயிண்ட்டை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு விஷயம் மட்டும்தான் நான் பண்ணுவேன், சொல்லுவேன். அது இல்லாமல் என்ன டைப் இன்சூரன்ஸ் இருக்கலாம்? ரொம்ப இன்சூரன்ஸுக்குன்னு பின்னாடி வரும். ஆனால் நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ். என்ன டேர்ம் இன்சூரன்ஸ்? இப்போ நமக்கு ஒரு காருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டுறோம். காருக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் தான் நமக்கு கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா அந்த ப்ரீமியம் அப்படியே போயிடும். டேர்ம் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஆக்சிடெண்ட்டோ டிசபிலிட்டியோ அது மாதிரி ஆனாலும், இல்லைன்னா உங்களோட டெத்து நடந்தாலும் மட்டும்தான் அந்த கிளைம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கட்டின ப்ரீமியம் வந்து ஃபோர்ஃபீட் ஆகிடும். ஃபோர்ஃபீட் ஆகிடும்னா அவங்க அந்த பாலிசிக்கு அந்த ப்ரீமியமே உங்களோட ரிஸ்க்கு வேண்டி தான் அவங்க வாங்கியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம குடும்பம் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். எப்போ எடுக்கணும்? நீங்கள் எப்போ சம்பாதிக்க தொடங்குறீங்களோ, அந்த சம்பாதியத்தை டிபெண்ட் பண்ணுறாங்களோ ஆளுங்க, அன்னை டேட்டிலேயே நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். எவ்வளோ யங் ஏஜில் நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி ஆகும்போது எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் லாஸ்ட் வரையும் பே பண்ணும். நீங்கள் 26 வயசில் நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் வேறையாக இருக்கும். அதே 50 வயசில் எடுத்திங்கன்னா சில டைமில் 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸில் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற இன்சூரன்ஸ்லாம் அந்த பிரச்சனை கிடையாது. நான் மற்றதெல்லாம் இன்சூரன்ஸ்னே சொல்ல மாட்டேன். இன்சூரன்ஸை சேவிங்ஸாக நான் நினைக்கிறதும் இல்லை. ரிஸ்க்கு ஓவர் கம் பண்ணுறது தான் இன்சூரன்ஸ். ஸோ நம்ம ரிஸ்க்கு கவர் பண்ணுறது எப்படி பண்ணலாம்? நம்மளோட சேல்ரியோட, இயர்லி சேல்ரியோட, இயர்லி இன்கத்தோட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் 20 டைம்ஸ் வரையும் இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு வந்து பாலிசி அலோவ் பண்ணுறாங்க. நம்ம மேக்ஸிமம் என்ன இருக்கோ அதுக்கு இருக்க ப்ரீமியம் கட்டலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி யங் ஏஜாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியம் கட்டினா போதும். ப்ளஸ் கம்பல்சரியாக எவ்ரி ரினியூவலும் பார்த்து சீக்கிரமாக அந்த டியூ டேட்க்கு முன்னாடி நம்ம பே பண்ணோம். ஏன்னா இது வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் மாதிரி தான். டியூ டேட் முடிஞ்சு ஏதாவது ஆச்சுன்னா இன்சூரருக்கு ஒரு கவரேஜும் கிடைக்காது. பழைய அந்த வேறு இன்சூரன்ஸ்லாம் என்னென்னா, அந்த ப்ரீமியம் பே பண்ண இருக்க வரைக்கும் டேர்ம்ஸோட கண்டிஷன் பிரகாரம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விவரத்தை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ்.